கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு, ஒவ்வொரு நாளும் ஆவியானவர் என்னை ஒவ்வொரு காரியத்திற்காக ஜெபம் பண்ண ஏவினார். இந்த நாளிலே கடன் பிரச்சனையிலே சிக்கியிருக்கிற பிள்ளைகளை விடுதலை செய்யும்படியாக ஆவியானவர் என்னை ஏவினார். ஆகையினாலே இந்த வசனத்தை வாசித்துட்டு உங்களுக்காக நான் ஜெபிக்கப் போகிறேன். எல்லா விதத்திலிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விடுதலை தருவார். எல்லா கடன் பிரச்சனையிலிருந்தும் இயேசு விடுதலை தருவார். அவரை நீங்கள் நம்ப வேண்டும். ரெண்டு ராஜாக்கள் எழுதின புஸ்தகம் 4:1 தீர்க்கதரிசியாகிய எலிசா ஒரு அருமையான ஒரு விதவை பெண்ணை அவர் பார்க்கிறார். அந்த தீர்க்கதரிசியினுடைய மனைவி எலிசா கிட்ட, என்னுடைய கணவனார் இறந்து போனார், அவர் கடன் வாங்கியிருந்தார், கடன் கொடுத்தவர்கள் என்னுடைய ரெண்டு பிள்ளைகளையும் அடிமையாக்கும்படி கொண்டு போகிறதற்காக அவர்கள் என்னை வேதனைப்படுத்துகிறார்கள் என்று எலிசா கிட்ட சொல்கிறார். எலிசா சொல்கிறார், உன்னிடத்தில் என்ன இருக்கிறது, ஒரு குடம் என்ன இருக்குதுன்னு அவர் சொல்கிறார். உடனே எலிசா சொல்கிறார், பாத்திரங்களில் அதை ஊற்றி உன் கதவை பூட்டி நீ ஒவ்வொரு பாத்திரத்திலும் எண்ணெயை வார்த்து வை அப்படின்னு அவள் சொல்லும் பொழுது அந்த வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிந்து தன் பிள்ளைகளோடு கூட கதவை அடைக்கிறாள். பாருங்க, எங்கெங்கே அவள் பாத்திரம் இருந்ததோ அத்தனை பாத்திரத்திலையும் எண்ணெய் நிரம்பி வழிந்தது. பாத்திரம் இல்லைன்னு சொன்னபோது என்ன நின்றுச்சு. இது தேவன் செய்த ஒரு அற்புதம். உடனே எலிசா சொல்கிறார், இந்த எண்ணெயை விற்று உன் கடனை கொடு. அப்படியே கடன்லிருந்து ஒரு விதவை மகள், தன்னுடைய ரெண்டு பிள்ளைகளும் விடுவிக்கப்பட்டார்கள். இந்த விடுதலையை தான் ஆண்டவர் உங்களுக்கு தரப்போகிறார். விடுதலை தருகிறவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. எலிசா இயேசுவுக்கு அடையாளமாக இருக்கிறார். இயேசு கிறிஸ்து கூட பேதுருவை சந்திக்கும் போது அவனை ஒரு கடனாளியாய்த்தான் சந்திக்கிறார். ராம் முழுதும் பிரயாசப்பட்டு ஒன்றும் அகப்படவில்லை. பாருங்க, இருந்தாலும் உங்களுடைய வார்த்தையின்படி வலையை போடுகிறேன். வலை கிழிந்து போகத்தக்க ஆண்டவருடைய வார்த்தையில் மீன் வந்தது. ரெண்டு படகும் அமிழ்ந்து போகத்தக்க அவ்வளவாய் மீன் வந்தது. அவனை ஆண்டவர் வெக்கப்படுத்தாதபடி இயேசு அவனை உயர்த்தினார். அதுபோல் இன்னைக்கு கடன் பிரச்சனையில் இருக்கிற உங்களை ஆண்டவர் விடுதலை செய்வார். என் கூட இருந்து ஜெபிங்க. ஆண்டவர் இதற்காக ஜெபிக்க என்னை ஏவினார். பரிந்து பேசி ஜெபிக்கும் பொழுது கடன் பிரச்சனைகளை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாற்றும்படி ஒரு அதிசயம் செய்வார். ஒரு அற்புதம் நடக்கும், ஒரு விடுதலை உண்டாகும். ஜெபிப்போம். எங்கள் பரலோக தகப்பனே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால கடனில் சிக்கியிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்காக, தேவ ஜனங்களுக்காக ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய பாதத்தை நாங்கள் பிடித்திருக்கிறோம். அப்பா, எலிசாவினுடைய காலத்தில் தீர்க்கதரிசியினுடைய மனைவிக்கு ஆண்டவரே கடன் பிரச்சனையை மாற்ற ஒரு அற்புதம் செய்தீரே அப்பா. தோல்வியை கண்ட பேதுருக்கு ஒரு ஜெயத்தை கொடுக்க ஒரு அற்புதம் செய்தீரே இயேசுவே. இப்பொழுது ஆண்டவரே இந்த கடன் பிரச்சனை இருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதம் செய்யுங்கப்பா. கடன் பிரச்சனையினால நிம்மதியை இழந்து சமாதானத்தை இழந்து அநேகர் தற்கொலை பண்ணுறாங்க ஆண்டவரே. குடும்பம் குடும்பமாய் தற்கொலை பண்ணுறாங்க ஆண்டவரே. நீர் அதிசயம் செய்கிற தெய்வம் அல்லவா? நீர் அற்புதம் செய்கிற தெய்வம் அல்லவா? நீ கடனுக்கு ஒரு வழியை திறக்கிற இயேசு கிறிஸ்துவா அல்லவா? ஆண்டவரே என் ஜனங்களுடைய அப்பா, அந்த கடன் பிரச்சனைக்கு ஒரு வழியை உண்டாக்குவீராக, ஒரு அற்புதத்தை செய்வீராக. இயேசுவின் நாமத்தினால கடன் பிரச்சனையில் இயேசு கிறிஸ்துவின் நாமம் இறங்குவதாக. அப்பா தகப்பனே, ஒரு வழியை, ஒரு ஆலோசனையை, ஒரு சத்தியத்தை நீர் வெளிப்படுத்துவீராக. கடன் பிரச்சனையில் ஆண்டவரே சத்துரு நீ தற்கொலை பண்ணு, நீ
எங்கேயாவது போய் மறைந்து கொள் என்று குடும்பத்தை விட்டு பல விதத்தில் சோதனைகளை தள்ளுகிறா அப்பா. அநேகர் மறித்து போகிறார், அநேகர் கடன் பிரச்சனையினால குடும்பம் பிரிஞ்சு போகுது. ஆண்டவரே நீர் மனம் இறங்குவீராக, ஆண்டவரே நீர் மனம் இறங்குவீராக. நீர் சிலுவையில் எங்களுக்காக பாடுகளை அனுபவித்து இருக்கிறீரே, நாங்கள் பட வேண்டிய கஷ்டங்கள் அத்தனையும் நீர் பட்டிருக்கிறீரே. இயேசுவின் நாமத்தினால கடன் பிரச்சனை மாறுவதாக, வீடு கட்ட வேண்டும் என்று வாங்கின கடன் பிரச்சனை மாறுவதாக, இடம் வாங்க வேண்டும் என்று வாங்கின அந்த கடன் பிரச்சனை மாறுவதாக, பிள்ளைகள் படிப்புக்காக வாங்கின கடன் பிரச்சனை மாறுவதாக, திருமணத்துக்குன்னு வாங்கின கடன் பிரச்சனை மாறுவதாக. அப்பா வட்டி கொடுக்க முடியலையே என்று கதறுகிற என் ஜனங்களுக்காக அழுகிற ஆண்டவர், கடன் வாங்கினதற்காக நீர் மன்னித்துக் கொள்ளும் அப்பா. கடன் பிரச்சனையை மாற்ற ஒரு வழியை உண்டாக்குங்க ஆண்டவர், ஒரு இரக்கத்தை உண்டாக்குங்க ஆண்டவர், ஒரு அதிசயம் பண்ணுங்க ஆண்டவர். உம்முடைய முகத்தை பார்க்கிறோம் அப்பா, உம்முடைய முகத்தில் இரக்கம் உண்டு, உம்முடைய முகத்தில் ஆண்டவரே விடுதலை உண்டு. உம்முடைய முகத்தை பார்க்கும் பொழுது ரட்சிப்பு உண்டு. என் ஜனங்களை விடுதலை செய்வீராக, கல்வாரி இரத்தத்தை அவர்கள் மேல தெளிக்கிறேன். அன்றுவரே கடனில் சிக்கியிருந்த ஒவ்வொருவர்களையும் இயேசு கிறிஸ்து என்கிற நாமம் விடுவிப்பதாக, இயேசு கிறிஸ்து என்கிற நாமம் அதிசயம் செய்வதாக, இயேசு கிறிஸ்து என்கிற நாமம் அற்புதம் செய்வதாக. ஆண்டவரே கடன் பிரச்சனையிலிருந்து என் பிள்ளைகளுக்கு விடுதலை தந்து சந்தோஷமாக ஆண்டவரே நீர் மாற்றுவீராக. அப்படி செய்ததுக்காய் ஸ்தோத்திரம் 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 அப்பா. தகப்பனே ஆஸ்பத்திரி செலவுக்குன்னு வாங்கின கடனை மாற்றுங்க ஆண்டவரே அப்பா. ஸ்தோத்திரப்பா அப்பா, என் பிள்ளைகளுக்கு எப்படியாவது நீர் உதவி செய்து குடும்பம் குடும்பமாக நீர் ஆசீர்வதிக்க வேண்டும். இனி எங்கள் எல்லைகளுக்குள்ளே கடன் பிரச்சனையில் ஒருவரும் சாகக்கூடாது ஆண்டவரே, ஒருவரும் தோல்வியை காணக்கூடாது அப்பா. கடன் பிரச்சனை மாறி விடுதலையோடு சுயாதீனத்தோடு சந்தோஷத்தோடு இருக்க நம்முடைய பாதத்தை பிடித்து கெஞ்சுகிற ஆண்டவரே, கெஞ்சுகிற ஆண்டவரே. இந்த கடன் பிரச்சனையை காட்டி பிசாசு வஞ்சிக்கிறானே ஆண்டவரே, இந்த கடன் பிரச்சனையை காட்டி பிசாசு ஜனங்களை கோலத்தனப்புமாய் நடத்துறானே ஆண்டவரே, கடன் பிரச்சனையை காட்டி ஆண்டவரே உயிரை பிடுங்கி விடுகிறானே ஆண்டவரே. பிசாசின் தலையை இயேசுவின் நாமத்தினால நசிக்க நேரே. இப்பொழுது அவனுடைய தந்திரங்களை, பிசாசுடைய ஆலோசனைகளையும் தந்திரங்களையும் நான் பிடுங்குறேனப்பா. ஜனங்களை விடுவிக்கிறேன், ஜனங்கள் மேல பரிதாபம் கொண்டு ஜனங்களுக்காக பரிதபிக்கிற இயேசுவே அப்பா, ஜனங்களை நீர் விடுதலை செய்யும். கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை செய்யும், கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை செய்யும், கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை செய்யும். என் பிள்ளைகள் விடுதலையோடு சாட்சி சொல்ல உதவி செய்யும். உங்க நாமத்தை அறிந்து கொள்ளட்டும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென் ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழுவலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமே. நிச்சயமாக கடன் பிரச்சனையிலிருந்து இயேசு கிறிஸ்து விடுதலை தருவார், நீங்கள் சந்தோஷமாக இருப்பீர்கள், ஆமே ஆமே. அன்பார்ந்தவர்களே, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஏராளமான ஜனங்கள் நமது ஆலயத்திற்கு வந்து விடுதலை, சுகம், ஆசிர்வாதம் மற்றும் சமாதானம் பெற்று செல்கின்றனர். நமது சபையின் ஆராதனை நேரங்கள் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை தோறும் முதலாம் ஆராதனை அதிகாலை 5 மணிக்கும், இரண்டாம் ஆராதனை காலை 7 மணிக்கும், மூன்றாம் ஆராதனை காலை 9 மணிக்கும், நான்காம் ஆராதனை மாலை 6:30 மணிக்கும் நடைபெறும். முதல் 3 ஆராதனைகளையும் நீங்கள் நேரடியாக சபையின் யூடியூப் வலைதளத்தில் உள்ள IPHH கிணத்துக்கடவு சேனலில் உலகத்தின் அனைத்து பகுதிகளிலும் இருந்து பார்த்து பயனடையலாம். சிறுவர்களுக்கான ஓய்வு நாள் பள்ளி முதலாம் ஆராதனையில் காலை 6 மணிக்கும், இரண்டாம் ஆராதனையில் காலை 8 மணிக்கும், மூன்றாம் ஆராதனையில் காலை 10 மணிக்கும் நடைபெறும். வாலிபர் கூடுகை ஒவ்வொரு மாதமும் முதல் ஞாயிற்றுக்கிழமை அன்று காலை 9 மணிக்கு வாலிபர்களுக்கான விசேஷித்த கூடுகை நடைபெறும். எண்ணெய் பூசி சுகமளிக்கும் வாக்குத்தத்த ஆராதனை
ஒவ்வொரு மாதத்தின் முதலாம் தேதி அதிகாலை 5 மணிக்கும் காலை 10 மணிக்கும் நடைபெறும். கட்டுகளை அவிழ்க்கும் உபவாச ஜெபம் ஒவ்வொரு மாதமும் 3ஆம் வெள்ளிக்கிழமை காலை 10 மணிக்கு நடைபெறும். இதில் ஒவ்வொருவருக்காக தனிப்பட்ட முறையில் பிரார்த்தனை ஏறெடுக்கப்படும். விடுதலை உபவாச ஜெபம் ஒவ்வொரு மாதமும் கடைசி சனிக்கிழமை அன்று காலை 10 மணிக்கு நம் தேசத்திற்காக பாரத்தோடு ஜெபங்கள் ஏறெடுக்கப்படும். ஒவ்வொரு வியாழக்கிழமை தோறும் ஆண்களுக்கான ஜபக்கூடுகை புதிய ஆலயத்திலும் பெண்களுக்கான ஜபக்கூடுகை பழைய ஆலயத்திலும் மாலை 7 மணிக்கு நடைபெறும். ஒவ்வொரு புதன்கிழமை அன்றும் வாலிப சகோதரர்களுக்கான ஜபக்கூடுகை மாலை 7 மணிக்கு நடைபெறும். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை அன்று வாலிப சகோதரிகளுக்கான ஜபக்கூடுகை மாலை 5 மணிக்கு ஜூம் மீட்டிங்கில் நடைபெறும். நமது சபையில் தினமும் காலை 10 மணி முதல் 2 மணி வரை சபைக்காகவும் தேசத்திற்காகவும் ஜபங்கள் ஏறெடுக்கப்படும். இக்கூட்டங்களில் கலந்து கொண்டு தேவ ஆசிர்வாதம் பெற யாவரையும் அன்புடன் அழைக்கிறோம். எங்களது முகவரி ஐபிஏ ஜெப ஆலயம், சர்வம் தியேட்டர் பின்புறம், பொள்ளாச்சி மெயின் ரோட், கிணத்துக்கடவு 642109. ஜெப உதவிக்கு 9443435618, 9488732840.